ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். ஆரோக்கியமான குழந்தைகள் நம்ம நினைக்கிற இந்த கொழு கொழு குழந்தைகள் எல்லாம் ஆரோக்கியமற்றவை அப்படின்றதான் ஒரு முக்கியமான செய்தி. இந்த ஆரோக்கியம் இல்லாமல் குண்டாக இருக்கிற குழந்தைகள்லாம் நம்ம ஆரோக்கியம் நினைக்கிறோம், அது தவறுன்னு நம்ம பார்த்தோம். இதற்கான காரணங்கள் என்ன, இது மனதளவில் எப்படி குழந்தைகளை பாதிக்குது, உடல் அளவில் எப்படி பாதிக்குது, நோய்கள் என்ன உண்டு பண்ணுகிறது, வேறு இந்த நாட்டுக்கே என்ன தீமையை உண்டு பண்ணுதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ, ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நாங்கள் சேலத்துலேருந்து சுகுமார் பேசுகிறேன். சுகுமார், சொல்லுங்கள் சார். எங்கிட்ட ஒரு பொதுவான கேள்வி ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள் சார், எது வேணாலும் கேளுங்க. சார், சிலருக்கு ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கு, இது வந்து இந்த சித்த வயசுல சரி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க, அது உண்மையாக பொய்யுங்களா? அது மாதிரி செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? இந்த படம் பாருங்கள். அதாவது ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்றது பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து குண்டாக இருக்கிறது ஒரு காரணம். ஏன்னா ஆணுறுப்பினுடைய வளர்ச்சி என்பது எலும்புலேருந்து வளரும், எலும்புக்கு பக்கத்துலேருந்து வளரும். நீங்கள் எவ்வளவு குண்டாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு ஆணுறுப்பு வந்து சின்னதாகிடும். ஏன்னா 4 இன்ச்சு ஆணுறுப்பு இங்கேருந்து வளருது, 1 இன்ச்சு தான் உங்களுக்கு கொழுப்பு இருக்குது, சாதாரணமாக 1 இன்ச்சு இருக்கலாம் இருக்குது. நான் மீதம் 5 இன்ச்சு ஆணுறுப்பு தெரியும். நீங்கள் 3 இன்ச்சு கொழுப்பு தொப்பை இருக்குது அப்படின்னா 2 இன்ச்சு அந்த கொழுப்பில் போயிடும், மீதம் வெளியே தெரிகிறது 2 இன்ச்சாக தான் இருக்கும். ஸோ முதல்ல வந்து குண்டாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவதாக உடம்பில் போய் கொழுப்பில் போய் ஆண் ஹார்மோன் பெண் ஹார்மோனாக மாறி மறுபடியும் ரத்தத்துக்கு வரும், இதுக்கு பேர் அரோமடைசேஷன்னு பேர். இதனால் உடம்பில் வந்து பெண் ஹார்மோன் அதிகமாகிடும் ஆண்களுக்கு, அதனால் ஆண்களுக்கு ஆணுறுப்பு கொஞ்சம் சின்னதாகி பெண்கள் மாதிரி கர்வ்ஸாக இருக்கிறப்பா குண்டாக இருக்கிறவங்களாம் இந்த படத்தை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் மைக்கேல் ஏஞ்சலோ டேவிட் படம், இந்த ஆண் வந்து ஒரு ஆண் மாதிரி இருக்கிறது, இது வந்து குண்டாக இருக்கிற ஆண் வந்து ஒரு கர்வ்ஸோட பெண்கள் மாதிரி இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஆணுறுப்பும் படத்தில் காட்டியிருப்பாங்க, இதில் கொஞ்சம் மறைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஆணுறுப்பு சின்னதாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். ரெண்டாவது, ஆணுறுப்பு சின்னதாக இருக்கிறத பொறுத்த வரைக்கும் சிகிச்சை முறைகள் என்பது நவீன மருத்துவத்தில் இப்போ தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, ஒரு 10 வருடங்களாக தான். அதுக்கு முன்னால் ஆணுறுப்பு சின்னதுன்றதை மருத்துவ உலகம் மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அறுவை சிகிச்சை பண்ணலாம், வேறு சில சிகிச்சை முறைகள் இருக்குது, அதை பண்ணலாம். ஹார்மோன்கள், முக்கியமாக ஹார்மோன்கள் குறைபாடு இருந்தால் நல்லா சரி பண்ணலாம். புரோலாக்டின் அதிகமாக இருக்குது, டெஸ்டோஸ்டெரான் குறைவாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணும்போது ஆணுறுப்பு நல்லா வளரும். அதை தவிர ரொம்ப சின்னதாக இருக்கிறவங்களுக்கு பினைல் புரோஸ்தசிஸ்ன்னு ஆணுறுப்பில் வச்சு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய புரோஸ்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சைலாஸ்டிக் டியூப்ஸ் இருக்குது, அதை வச்சு அறுவைச்சு செய்து கொஞ்சம் பெருசாக காட்ட முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் சேலத்தில் இருந்து செல்வகுமார். செல்வகுமார், சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து அதனோட டிஸ்கஷன் தாங்க பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் படிச்சது வெளியே இருந்தது எல்லாமே வெளியில் இருந்தேங்க, அதனால கம்பேர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும் போது அவங்களோட டென்னிஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக ரெண்டாவது திக்னஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எனக்கு ஃபீலிங்ஸ் இப்போ அலைன்ஸ் பார்க்கும் போது நம்ம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கு நம்ம ஏதாவது வந்து நம்மளால வந்து அது லைஃபும் ஸ்பாயில் ஆகிடுமா அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இருக்குங்க. சரி, ஏன்னா என்னோட ஸ்பினி ஃபீல்ஸ் கம்பேர் வித் பிரதர்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸுங்க. நீங்கள் உங்கள் ஃபீலிங்கை விடுங்க, நீங்கள் ஏன் டாக்டர் போய் பார்க்கக்கூடாது? அதாவது உங்களே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு சில டாக்டரை கன்சல்ட் பண்ணும் போது இல்லை இது நார்மல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஹார்மோன் டெஸ்ட் எடுத்தாங்க, அதுவும் நார்மலாக தான் வந்துச்சுங்க. எக்ஸ்பர்ட்ஸ் நார்மல்னா நார்மல் தாங்க. உங்கள் ஃபீலிங்கை பற்றி கவலைப்படாதீங்க. பெரும்பாலான ஆண்களுக்கு தங்களையே ஏற்றுக்கொள்ள முடியாது, உறுப்புகள் சின்னது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு அழகான இந்த டேவிட் மைக்கேல் ஏஞ்சலோ டேவிட் மாதிரி ஒரு அழகான கவர்ச்சியான, இல்லை நம்ம சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி கவர்ச்சியான உடம்புல இருக்கணும், இல்லைன்னா அவங்களே மன்னிக்க முடியறதில்லை. ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க, வாழ்க்கை ஃபுல்லாக வருத்தப்படுறாங்க. நான் கதாநாயகன் மாதிரி இல்லைன்னு அப்படி நான் வருத்தப்படலைங்க. அது ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது என்னோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கு. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. டாக்டர்கள் உங்களை நார்மல்னு டிக்ளேர் பண்ணாங்கன்னா யுவர் நார்மல். அப்படியும் உங்களுக்கு எனக்கு பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்குது. நீங்கள் இதுக்கான செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள். ஒன்று, இப்போது சில என்லார்ஜ்மெண்ட்டு சிகிச்சை முறைகள் இருக்குது. ஹார்மோன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க, தேவையான ஹார்மோன்கள் கொடுக்கலாம். அறுவை சிகிச்சைகள் இருக்குது, இப்படி பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி,
இப்போது சைல்டுஹுட் ஒபிசிட்டி, இந்த குழந்தைகள் குண்டாக இருக்கிறத பற்றி நம்ம பேசிக்கிறோம். இது என்னென்ன காரணங்கள், மனதளவில் என்ன பிரச்சனை, உடலளவில் என்ன பிரச்சனை, நாட்டுக்கு என்ன தீமையை கொண்டு வருகிறது அப்படின்றத பார்ப்போம். ஏன் இந்த சைல்டுஹுட் சின்ன குழந்தைகள் குண்டாகிறாங்க? ஒன்று, தேவையற்ற உணவு, தவறான உணவு முறைகள். இரண்டாவது, உடம்பு அளவில் வேலையில் இன்டோர் கேம்ஸு, எப்பயும் டிவி கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்கிறது. முன்னெல்லாம் குழந்தைகள் போய் தெருவில் விளையாடுவாங்க, இப்போ அப்படி தெருவில் விளையாடுற குழந்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதே மாதிரி நிறைய படி படி படின்னு போட்டு குழந்தைகளை போட்டு அழுத்துறதுனால பல ஸ்கூலில் வந்து விளையாட கிரவுண்டே இருக்காது, வீட்டுக்குள்ளே ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அங்கே குழந்தைகள் எங்கே போய் விளையாடுவாங்க? அதே மாதிரி ரெண்டு பேரண்ட்டும் ஒர்க் பண்ணுறது, ரெண்டு பேரண்ட்டும் ஒர்க் பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு கவனிக்க நேரம் இல்லை, அவங்க விளையாடுறதுக்கு விட நேரம் இல்லை, இந்த மாதிரி சிக்கல்கள். ரெண்டு டியூஷனுக்கு அனுப்புறது குழந்தைகளை. அதே மாதிரி பொதுவாக ரெண்டு ஏர்னிங்ஸ் இருக்குது. பொதுவாக ஒரு மிடில் கிளாஸ் இன்றைக்கி ஏன் சம்பாதிக்கிறது வந்து பழங்காலத்தோட கற்பா ஒப்பிடும்போது அதிகம். அந்த செல்வம் வந்து அவங்களுக்கு குழந்தைகளுக்கு உணவை திணிக்கிறது, கலோரி அதிகமான உணவுகளை கொடுக்குறது, இந்த மாதிரி. அதே மாதிரி குண்டாக இருக்கிறது தான் ஆரோக்கியம் என்ற ஒரு மனநிலை, அது ஒரு தவறான ஒரு மனநிலை. அடுத்து வந்து டெக்னாலஜி வளர வளர, சின்ன கொஞ்சம் தூரம் போகிறதுனாலே டூ வீலர் எடுத்துக்கிட்டு போகிறது, பைக் எடுத்துக்கிட்டு போகிறது, கார் எடுத்துக்கிட்டு போகிறது, கொஞ்சம் தூரம் கூட நடக்கிறது. முன்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தோம், இப்போ ரொம்ப நடக்கிறது இல்லை. லிஃப்ட்டில் போகிறது, இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் பேஷண்ட்டுக்காக லிஃப்ட் வச்சா அட்டெண்டர் தான் நடந்து மேலங்கிலும் லிஃப்ட்டில் போயிட்டு இருப்பாங்க. முக்கால்வாசி நேரங்களில் நடந்து போகணும், படிகளில் ஏற வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக ஏறணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக யாரும் ஏற மாட்டாங்க, ஏற சொன்னால் கோச்சிக்குவாங்க, அது பெரிய ஒரு அன்ஃபார்ச்சுனேட். இது அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் தவறாக பயன்படுத்துறது. எப்பயும் லிஃப்ட்டு யூஸ் பண்ணுறது, எப்பயும் டூ வீலர் பைக்கில் போகிறது, வேறு உழவுழைப்பே இல்லை, உட்காந்து எந்த நேரமும் சேரில் உட்காந்து சிப்ஸு சாப்பிட்டுக்கிட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார், குட் ஈவினிங் சார், நான் ரவி, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். ரவி, சொல்லுங்க சார். சார், வேற ஒண்ணு இல்ல, ஐ அம் மேரிட். ஹலோ, சொல்லுங்க ரவி. சார், மேரிட். எனக்கு என்னன்னா, ஆண் உறுப்புல அடிக்கடி ஒரு மாதிரி ஊறல் மாதிரி இருக்குங்க சார், வெள்ளையா சுரக்குது. அதனால என்னதுன்னா, அடிக்கடி டெம்டேஷன் அதிகாரதுனால நம்ம சுய அனுபவம் பண்றதுக்கு அடிக்கடி மூட் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத கழுவிட்டாலும் உடனே அடுத்து ஒன் ஒரு டூ ஹவர்ஸ்ல மறுபடியும் ஊரல் ஆரம்பிக்குது. அது டெம்டேஷன் அதிகமா ஆகிட்டே இருக்குங்க சார். அது சம்பந்தமா பேசல. என்ன வயசுங்க உங்களுக்கு? எனக்கு 30 வயசு ஆகுதுங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார். அதாவதுங்க, ஆணுறுப்புல வேணா உங்களுக்கு பூஞ்சை காளான் ஏதாவது இருக்கலாம். உங்களுக்கு வந்து சர்க்கரை ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க சார், சுகர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது வெள்ளையாக வருதுங்கிறத விட ஊரல் அதிகமாக இருக்குங்க சார். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த இடத்த கழுவுறதுக்கோ அல்லது கை ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போய் டெம்டேஷன் அதிகமாகுதுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுயன்மம் பண்ணணுங்கிற மைண்ட் செட் வந்துடுது, அல்லது செக்ஸ் செய்யணுங்கிற மைண்ட் செட். அதாவதுங்க, சில ஆண்களுக்கு வந்து அந்த இடத்த தொட்டு இது ஒரு ஹேபிட் ஆயிருங்க. நீங்கள் சொரிய சொரிய கொஞ்சம் இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல சொரியறதுக்கும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் அது ஒரு ஹேபிட் ஆயிரும். ஒன்று இல்லைன்னா அது என்னன்னு பார்த்துருங்க. உங்களுக்கு வந்து நம்ம ஊர்களில் வந்து பூஞ்சை காளான் வந்து அந்த அக்கல் பகுதிகளில் அந்த ஏரியாவில் ரெண்டு தொடைகளுக்கு நடுவில் பூஞ்சை காளான் வந்து அரிப்பு இருக்கிறது உண்மை. அதே மாதிரி அந்த முன் தோல் நீங்காமல் மூடி இருந்ததுன்னா உள்ளே வந்து ஸ்மெக்மா என்ற திரவம் சுரந்து அது வந்து வெள்ளையாக ஒரு லேயராக படிஞ்சிருக்கும். கல்யாணம் ஆயிருந்தால் மனைவிகிட்டேருந்து உங்களுக்கு பூஞ்சை காளான் வரலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கங்க. முதல்ல ஆணுறுப்பை கழுவுறேன்னு சொல்லி சோப் போட்டு கழுவாதீங்க. ஆணுறுப்பு உள்ள சோப் போட்டிங்கன்னா அரிக்கும். கண்ணுக்கு இணையானது ஆணுறுப்பு, அந்த மெம்பரேன் அது அதுக்கு. அதனால் அதில் அந்த இடத்துல சோப் போடாதீங்க, பிளைன் வாட்டரில் கழுவுங்க. பெண்கள்கிட்டருந்து ஆண்களுக்கு பூஞ்சை காலன் ரொம்ப எளிமையாக வந்துடுங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. ஸோ இதெல்லாம் ட்ரீட் பண்ணிக்கங்க சார். ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் மருத்துவர்கிட்ட காட்டி ட்ரீட் பண்ணுங்கள், நீங்களே ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க. சுயன்பம் பண்ணுறதுனால எந்த தப்பும் இல்லை, இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஆனாலும் உங்களுக்கு இந்த அரிப்பு இருந்ததுன்னா அது ஒன்றும் ஹேபிட்டாக அரிக்குதா இல்லை வந்து எதுவும் நோய் இருக்கான்றதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. மாஸ்டர்பேட் பண்ணாலும் உங்கள் மனைவியோட செக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணாலும் எந்த தவறும் இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போது
இந்த குழந்தைகள் சிறு குழந்தைகள் குண்டா இருக்கிறதுனால மன அளவில் என்ன பிரச்சனை வரும் குழந்தைகளுக்கு? ஒன்று வந்து தாழ்வு மனப்பான்மை, நம்ம குண்டா இருக்கிறோம் அசிங்கமாக இருக்கிறோன்ற உணர்வு சிறு குழந்தையே வந்துடும். ஒன்று. இரண்டாவதாக உடம்பு அசிங்கமாக இருக்கின்ற உணர்வு அவங்களால மறுக்கவே முடியாது, அதை மறக்க முடியாது. அந்த உணர்வோடையே ஸ்கூலு, அங்கே பசங்க வேறு கூட கூட இருக்கிற பசங்களும் குண்டா ஏதாவது பட்டப்பேர் வச்சு கும்பிட்டு போது இன்னும் ஒரு தாழ்வு மனப்பான்மை. பல எந்திரிச்சு பதில் சொல்கிறது, முன்னால் போய் நிற்கிறது, பல்வேறு ஆக்டிவிட்டிக்கு இதெல்லாம் குழப்பமாக இருக்கும். அதே மாதிரி மன தளர்ச்சி, டிப்ரெஷன் வந்துடும். குறைந்த மார்க் வாங்குறவங்கள மக்கு மக்குன்னு சொல்லி இன்னும் அவங்க டிப்ரெஷன் வர மாதிரி இவங்களுக்கும் டிப்ரெஷன் வந்துடும். அதே மாதிரி பாடத்தில் கவனம் செலுத்த முடியாது, மனசு டிப்ரெஷனில் இருக்கனால. அடுத்து வந்து மனப்பதட்டம் அதிகமாகிடும் குழந்தைகளுக்கு. அடுத்து எமோஷனலாக ஒரு எப்போதுமே ஒரு மன வருத்தத்தோடையே வாழ்கிறத. அடுத்து அவங்களுடைய மற்ற உறுப்புகள் வளர்ச்சி, ஆண் உறுப்பு, இப்போ நிறைய பேர் திரும்ப திரும்ப அதான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஆண் உறுப்புடைய வளர்ச்சி பல விஷயங்கள் அவங்களுக்கு குழப்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. இது நோய்களை, என்ன விதமான நோய்களை உண்டாக்கும்? ஒன்று வந்து இன்சுலின் பற்றாக்குறை. குண்டாக இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் உடம்புல போதும் அளவுக்கு இருந்தாலும் கூட அது சரியாக வேலை செய்யாது, கொழுப்பு இருக்கிறதுனால சரியாக இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அது சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ரெண்டாவது மெட்டபாலிக் சின்ட்ரோம். குண்டாக இருக்கிறது மெட்டபாலிக் சின்ட்ரோத்தினுடைய ஒரு பகுதி. பிபி அதிகமாக இருக்குது, குண்டாக இருக்கிறது, கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து மெட்டபாலிக் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சர்க்கரை வியாதி ஈஸியாக சீக்கிரம் வந்துடும் அவங்களுக்கு. நார்மல் உடல் எடையை உடல் இருக்கவங்க, குண்டாக இருக்கவங்களுக்கு சீக்கிரம் சர்க்கரை வியாதி வந்துடும். மூணாவதாக பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்துடும், பிசிஓன்னு சொல்ல. நம்ம ஏற்கனவே பல முறை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், பிசிஓடி வந்துடும். நான்காவதாக இரத்த கொதிப்பு, ஹார்ட் அட்டாக், பல்வேறு நோய்களும் அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து குண்டாக இருக்கிறதுனால வரக்கூடிய உடல் உபாதைகள். இதை தவிர என்ன பிரச்சனை வந்துடும் சமுதாயத்துக்கு? என்ன பிரச்சனை? எக்கானமிக் மேனேஜ்மெண்ட்டு. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், இந்த குண்டாக இருக்கிற குழந்தைகளுக்குன்னா அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கான மருந்துகள்லாம் ரொம்ப காஸ்ட்லி. கொலஸ்ட்ராலை குறைக்கிறது, குண்டாக இருக்கிறத குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்டு, மாத்திரைகள்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். அடுத்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள், சர்க்கரை வியாதி வரலாம், பிபி வரலாம், எலும்பு மூட்டி தேயலாம், இப்படி பல காரணங்கள், அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான செலவு. மூன்றாவதாக பிற்காலத்தில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். இப்போ சர்க்கரை வியாதி வந்தால் கிட்னி ப்ராப்ளம் வரும், சர்க்கரை வியாதி வந்தால் ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், இப்படி ஒன்றை தொட்டு ஒன்று அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வது அப்படின்றது இன்னொரு பிரச்சனை. இப்படி ஒன்றொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து இதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி இதை சரி பண்ணுறது, இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் குண்டாக இருக்கிறத எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும், குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஒன்று வந்து அவங்க இன்க்ரீஸிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்க ஓடுறது விளையாடுறது இதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி முன்னாலேயும் கம்ப்யூட்டர் முன்னாலேயும் இருக்கிறத தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக பேலன்ஸ்டு டயட், நல்ல சரிவிகித உணவுகள். எப்பயும் ரொம்ப இனிப்பான ஸ்வீட்டு, கொழுப்பான நான் வெஜிடேரியனே நிறைய திணிக்காமல் காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிட்றது, கொஞ்சம் கார்போஹைட்ரேட், கொஞ்சம் புரதம் இதெல்லாம் ஒரு கலந்து கொடுக்கணும். ரொம்ப ஸ்வீட்ஸாக கொடுக்காம நல்ல உணவை, பேலன்ஸ்டாக விட்டமின் ஃபைபர் உள்ள நார்ச்சத்து உள்ள உணவுகளை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து முக்கியமான பகுதி. முக்கியமாக குழந்தைகளை விளையாட விடணும்.